நண்பா நண்பிகள் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் ஒரு சின்ன ஒரு ட்ரஃப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்னை அன்பாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரஃப்ட் ரீஃபண்டாக தான் எனக்கு தெரிய வந்தது, இப்படி ஒரு ட்ரஃப்ட் இருக்குது அப்படின்றது. இந்த ட்ரஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா முதியவர்களும் இருக்காங்க, அதே சமயத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுமே இருக்காங்க. முக்கியமாக இந்த ட்ரஃப்டோட ஒரு முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆதரவற்றோர் இருக்கக்கூடிய முதியவர்கள் மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சோம்னா அவங்களுக்கு தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற இருக்கக்கூட பெரியவங்க, ஐ மீன் வயசில் ரொம்ப நம்ம அம்மா வயசில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே, ஸோ அவங்களாம் தனியாக ஆர்ஃபனேஜில் தான் இருக்காங்க எல்லாருமே, குழந்தைகளுமே சரி பெரியவங்களுமே சரி. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வேளை நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தான் யதார்த்தமான அப்படிதப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்காங்களே அவங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் புக்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை பொருளாக வாங்கி கொடுக்க மட்டும் இல்லாமல் காஃபாகவும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் டைரெக்டாகவே டொனேட் பண்ணலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ஜிபே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். இல்லை குழந்தைங்களுக்கு நான் நேரில் போய் வாங்கி கொடுக்கணும், புக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட பேசிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அன்னை அன்பாலயா ட்ரஸ்ட்டோட லொக்கேஷனுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், கமெண்ட்லையுமே நான் எல்லாமே பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நேர்லேயும் போய் அவங்ககிட்ட கொடுத்து ஆறுதலாக நீங்கள் பேசிட்டும் வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்ஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் தாராளமாக கொடுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த கைமீன் காலையில் சாப்பாட்டுக்கு மதியம் சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கும் அங்கே நீங்கள் எவ்வளோ டொனேட் பண்ணலாம் அப்படின்றக்காக ஃபுட் டீட்டெயில்ஸும் இருக்குது, அதனோட ப்ரைஸுமே நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அதே ஃபுட் ஐ மீன் ஃபுட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டிருப்பாங்க, அதே தான் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு கிடையாது, உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எப்பவுமே நான் சொல்லக்கூடியது கான்ட்ரிபியூஷன் இல்லை மற்ற ஹெல்ப் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வாங்குறவங்க எப்பவுமே எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க என்றைக்குமே பார்க்க மாட்டாங்க. எப்படி கொடுக்குறாங்க, எந்த நிலைமையில எந்த மனசோடு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் தவிர. ஸோ அதனால நீங்கள் நான் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே அதை பற்றிலாம் கவலையே பட தேவையில்லை. கொடுக்குறவங்க நீங்கள் எந்த மனசில் குடிக்கிறீங்க, எந்த இன்டென்ஷனோடு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுதான் கடைசியில் உங்களுக்கு ஹெல்ப் செய்யுமே, அதுதான் உங்கள் லைஃப்பில் கடைசியில் உங்கள் மனசிலுமே அதுதான் சந்தோஷம் கொடுக்குமே தவிர, நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 100 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்றத அந்த ப்ரைஸோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணி வைக்காதீங்க. கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்தா தான் அவங்க சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு கிடையாது. வாங்குறவங்களுக்கு எப்பவுமே தெரியும் அதனோட வழி என்னன்னு அப்படின்றது. ஸோ அதனால நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலுமே அவங்க சந்தோஷமாக தான் ஏற்றுப்பாங்க, அது உங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷயம் முக்கியமாக ஷேர் பண்ணுற அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தரால் ஷேர் பண்ணுறது உங்களோட முடிஞ்சிடும், அதே ஃபேமிலியில் இந்த பதிவு நீங்கள் இன்னும் ஒரு 10-15 குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அதுலக்கும் எல்லாருமே இதே மாதிரி டொனேட் பண்ணி அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப அந்த ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ நானுமே ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பட் என்னால் ஒருத்தரால் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதை விட எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்பின ஒரு விஷயம். நான் மட்டுமே எல்லாருக்கும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம், பட் ஆனால் அது எப்படி சொல்ல, எனக்கு ஒருத்தரால் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும், ஆனால் இது எல்லா சுச்சுவேஷன்லையும் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 50-50 தான். பட் எல்லாராலையுமே சேர்ந்து கொஞ்சம் பேருக்கு எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஹெல்ப் பண்ண முடியும், அதுதான் நான் நம்பக்கூடிய விஷயம். அதுக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே பேசிட்டும் இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அது ஃபுட்டு மட்டும் இல்லாமல் மணி மட்டும் இல்லாமல், இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸோ புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை கிளாத்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அதுவும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். எந்த விதத்தில் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆசைப்படுறீங்களோ இல்லை எந்த விதத்தில் உங்களால் முடியுதோ அதை தாராளமாக அவங்களுக்கு பண்ணுங்கள், ரொம்பவே அவங்க சந்தோஷமாக எடுத்துப்பாங்க, நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை நேரில் போய் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆறுதலாக கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சொன்ன முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டையும் மறக்காமல் எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணுங்கள். அன்னை அன்பாலயா ட்ரஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன், டொனேட் பண்ணுறக்கூடியான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன், பேங்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ டொனேட் பண்ணுறக்குள்ள ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
இந்த கால் பண்ணி அவங்கள வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரைவேட்டாக நடத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ட்ரஸ்ட்டு, ஸோ அதனால் எந்த விதத்திலையும் பயப்பட தேவையில்லை. ஸோ தாராளமாக உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டு ஏதாவது ஒரு வித வகையில் அவங்களை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நம்ம செய்யக்கூடிய சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்க தினமுமே வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். நன்றி. Thank you.